எங்களுக்கு சேல்ஸோட சேல்ஸ காட்டல மாணவர் மத்தியில இந்த கான்செப்டை கொண்டுட்டு போறான் அப்படின்றது முக்கியம் என்ன சார் மரங்கள் வளர்க்கணும்னு என்ன வந்து ரோட்ல எல்லாம் எழுதி கிடக்க யாரும் படிக்கல மாணவர் மத்தியில சின்ன குழந்தைகள் மத்தியில மரங்கள் வளர்க்கணும்னா அந்த கான்செப்ட் வந்து நல்லா மனசுல பதிஞ்சுக்கணும் மற்றும் துறையின் சார்பில் கோஆபரேஷனுடைய இடத்தில் ஜவுளி நூலகம் மற்றும் தர பரிசோதனை மையம் சிறப்பு விழா நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கோஆபரேஷனுடைய தலைவர் அன்பிற்குரிய கே வி மனோகரன் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கைத்தறி கைத்தரன் துணுநூல் மற்றும் கதர்த்துறை அரசு முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய ஹர்மந்தர் சிங் அவர்களை பெற்றிருக்கின்றோம்
அது மட்டுமல்ல ஒரு திட்டம் செயல்படுத்தினால் அந்த திட்டத்தினால் வரக்கூடிய சமுதாயமும் வரக்கூடிய சந்ததியினரும் பயனடைகின்ற வகையில் சிறப்பான பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜவுளித்துறைக்கு இந்த கோட்டை கைத்தறி துறைக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மாவுடைய உத்தரவு கிணங்க இங்கே செயல்பட இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த துணிகள் தரமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக இதன் மூலம் துணிகளுடைய தரத்தை கூட்டுவதற்காக இன்றைய தரப்பு பரிசோதனை 2.5 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே அந்த தர பரிசோதனை மையமும் இங்கே கோஆப்ரேஷன் வளாகத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கைத்தறித்துறையினுடைய பாரம்பரியம், கலை நயம், கைத்தறித்துறையினுடைய விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்காக, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, அதன் மூலம் கைத்தறித்துறையினுடைய விற்பனையை கோஆப்ரேஷன் மூலம் அதிகப்படுத்துவதற்காக இங்கே டெக்ஸ்டைல் லைப்ரரி சிறப்பான முறையில் இங்கே செயல்பார்கள். கல்வியும் காட்சியும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் அடிப்படையில் இன்றைய மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் இளம் வயதிலேயே போக்குவரத்து சாலை விதிகளை பற்றி பயன்படுத்த மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்கள் மனதில் மேலோங்கி இருக்க, சிறப்பான முறையில் சுற்றுப்புறம் தூய்மையாக இருப்பதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து இங்கே சிறப்பான முறையில் இங்கே படிக்கவிருப்புகளாக பல்வேறு ஸ்கிரீன்களாக இங்கே போடப்பட்டிருக்கின்றது. திருவள்ளுவருடைய குரல் முதற்கொண்டு இன்றைய சிறப்பான முறையில் பல்வேறு கருத்துக்கள் மத்தியில் இங்கே மக்கள் அழைக்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறந்த நெசவாளியை தேர்ந்தெடுத்து சிறந்த நெசவாளிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் நெசவாளியுடைய போட்டாவையே இங்கே இருக்கின்ற சேலைகளில் இங்கே இருக்கின்ற வேஷ்டைகளில் அந்த நெசவாளியுடைய எண்ணங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றது, நெசவாளியுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் இங்கே இருக்கின்ற இந்த பொருள்கள் சிறப்பான முறையில் மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே தூசியில் செய்யப்படுகின்ற இந்த நூல் சேலைகள், இந்த வேஷ்டிகள் ஏசியில் இருந்து விற்பனை செய்யப்பட்டாலும் மக்கள் மத்தியில் சிறப்பான எண்ணங்களை அவருடைய கைவண்ணத்தால் அவருடைய எண்ணத்தால் தன்னுடைய மனதில்